கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையில் 9வது ஆண்டாக யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் துவங்கியது. முகாமை அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். இதில் பங்கேற்றுள்ள யானைகளுக்கு பழங்களை உணவாக வழங்கினார்கள். முகாமில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் யானைகள் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான யானைகள் என 26 யானைகள் இதில் பங்கேற்றுள்ளன. 48 நாட்கள் நடைபெறும் இந்த புத்துணர்வு முகாமில் யானைகளுக்கு பவானி ஆற்றங்கரையில் தினந்தோறும் சவர் குளியல் மற்றும் ஊட்டச்சத்து மாவு கலவை, பசுந்தீவனம் உள்ளிட்டவை உணவாக வழங்கப்படுகின்றன. மேலும் மருத்துவ பரிசோதனையுடன் தினசரி நடைப்பயிற்சியும் அளிக்கப்படுகின்றன. அதேபோல் யானைகளுடன் வரும் பாகங்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு யானை பராமரிப்பு குறித்த பயிற்சியும் அளிக்கப்படுகின்றன. இன்று முகாமிற்கு வந்த யானைகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒன்றை ஒன்று சந்தித்து பாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டன. கோவில்களில் கான்கிரீட் தளத்தில்தான் இந்த யானைகள் கட்டப்பட்டிருக்கும். யானைகளின் இயற்கை வாழ்விடமான இந்த வனப்பகுதியில் வந்த மகிழ்ச்சியில் தலையில் மண்ணை வாரி இறைத்து மண்குளியல் போட்டு இந்த யானைகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டன. அடிமைப்படுத்தப்பட்ட யானைகள் இந்த 48 நாட்களுக்கு சொந்த மண்ணில் சுவாசிக்க வெயில் கொடுக்கப்பட்டது என்றுதான் கருத வேண்டும்.